நாம் இன்றைக்கி எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார் 1879 செப்டம்பர் 17 பிறந்திருப்பார். அவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, சிறை பறவைன்னு கூட அவர் அழைக்கலாம். பெரியார் எதிர்த்தவை என்னென்ன அப்படின்னா, இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, குழந்தை திருமணம், மணக்கொடை, கல் உண்ணுதல், இதெல்லாமே பெரியார் எதிர்த்தவை. அதே மாதிரி பெரியார் ஆதரித்தவை எவை எவை அப்படின்னா, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு, இதெல்லாம் ஆதரித்தது. அப்போ கேள்வி கேட்கும்போது ஆதரித்ததை எதிர்த்ததையும் தனித்தனியாக கேட்க மாட்டாங்க. கீழ்கண்டவற்றில் எவை பொருந்தாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, பெரியார் ஆதரித்தவை அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு, கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எதுன்னு கொடுத்துட்டு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், தேவதாசி முறை அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதில் எது தப்பானது? தேவதாசி முறை. ஏன்னா மீதி இருக்க 3 ஆதரித்தவை, இது எதிர்த்தவை. அப்போ இதிலேருந்து கூட ஒரு கேள்வி கேட்கலாம், தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவை ஆதரித்தவை என்னென்னா, பெண்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம் ஏற்பு, சீர்திருத்த திருமணம் ஏற்பு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை தான் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாட்டை வச்சு பாடியிருக்கார். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரபை உலகத்தோலும், மனக்குகையில் சிறுத்தையிலும், அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார். இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கம். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. அதேமாதிரி பெரியாருடைய இதழ்கள், பத்திரிகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி, குடியரசு, விடுதலை, உண்மை, ரீவோல்டு, இது ஆங்கில பத்திரிகை. அப்போ புரட்சி, குடியரசு, விடுதலை, உண்மை, இதெல்லாமே அவருடைய இதழ்கள். கேள்வி கேட்பாங்க, சுயமரியாதை இயக்கம் 1925. ஓகேங்களா? இவர் காங்கிரஸ்லேருந்து வெளியேறினது, வெளியேறி பின் என்ன செய்வார்னா, நீதி கட்சியில் சேருவார். நீதி கட்சியில் சேலம் மாநாடு 1944 அதுலேருந்து வெளியேறி நீதி கட்சியோட பேர் மாற்றத்தை முன்மொழிவார். அந்த பேர் மாற்றம் தான் திராவிட கழகம் பின்னால் வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்னு பட்டம் பெண்கள் கொடுத்தாங்க. அப்போ பெண்களுக்கு, ஈவேரா ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்ட ஆண்டு 1938 நவம்பர் 13. அதே மாதிரி 27/6/1970 யுனெஸ்கோ, ஐநாவோட யுனெஸ்கோ அமைப்பு தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கு. அது 27/6/1970 பெரியார் பட்டம், 1938 நவம்பர் 13.